எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது விளக்கை சுத்தப்படுத்துவதற்கு உகந்த நாள் எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படி இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக திருவிளக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் முப்பெரும் தேவிகளும் மும்மூர்த்திகளும் கூடியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ திருவிளக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய அடிபாகத்தில் பிரம்மதேவரும் தண்டு பகுதியில் விஷ்ணு பகவானும் நம்ம நெய் எண்ணெய் ஊற்றக்கூடிய இடங்களில் சிவபெருமானும் கூடியிருக்காங்க. இப்படி இந்த திருவிளக்கை ஏற்றும் பொழுது அதில் முப்பெரும் தேவிகளான துர்கை அன்னை தாயாரும் லக்ஷ்மி தேவி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் கூடியிருக்காங்க. இப்படி நம்ம வீடுகளில் தினம் தினம் விளக்கேற்றும் பொழுது அந்த தீப ஒளியானது நம்ம மனதில் ஏற்படக்கூடிய தீய சிந்தனைகள் எல்லாத்தையுமே அழிக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்படி இந்த திருவிளக்கை சுத்தப்படுத்துவதற்கு உகந்த நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாயிறு, திங்கள், வியாழன், சனிக்கிழமை. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் வீடுகளில் அசைவ உணவு சமைத்திருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நீங்கள் விளக்கு துளக்க வேண்டாம். இதே நீங்க அசைவ உணவு எதுவுமே சமைக்கல அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம வீடுகள்ல விளக்கை சுத்தப்படுத்தலாம். அடுத்ததா திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமைகளில் நம்ம விளக்கை சுத்தப்படுத்தும் பொழுது நம்ம மனசில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மனசில் ஏதோ ஒரு அமைதி இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த திங்கக்கிழமைகளில் விளக்கை சுத்தப்படுத்தி பூஜை அறை முழுவதுமே சுத்தப்படுத்தும் பொழுது மனசில் ஒரு விதமான அமைதியானது பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அடுத்ததாக வார வரிசையில் வரக்கூடிய நாள் எதுன்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைகளில் விளக்கை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது உகந்த செயல் கிடையாது. அந்த குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிறது வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விளக்கை சுத்தப்படுத்துவதை தவிர்த்துக்கோங்க. அடுத்தது புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குறிப்பிட்ட நாளும் விளக்கை சுத்தப்படுத்துவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதில்லை. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நள்ளிரவு முதல் புதன்கிழமை நள்ளிரவு வரைக்கும் இந்த விளக்கில் தனயட்சணி குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த குறிப்பிட்ட திங்கக்கிழமை நள்ளிரவு முதல் புதன்கிழமை நள்ளிரவு வரைக்கும் விளக்கை சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறது செய்யக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வியாழக்கிழமை. இப்படி இந்த வியாழக்கிழமைகளை நம்ம விளக்கை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே நம்ம காலை நேரங்களில் சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரங்களில் குபேர காலமானது வருது. இப்படி இந்த குபேர காலத்தின் பொழுது லக்ஷ்மி குபேரரை வழிபாடு செய்வோம், மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதும் ரொம்பவுமே சிறந்தது. அதனால் குறிப்பிட்ட வியாழக்கிழமைகளில் விளக்கை சுத்தப்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலை நேரங்களில் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறந்தது. அடுத்ததாக வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய தினம். அப்படி அந்த குறிப்பிட்ட தினத்தில் நம்ம விளக்கை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது சிறந்த செயல் கிடையாது. அதனால் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கை சுத்தப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரைக்கும் இந்த விளக்கில் குபேர சங்கநிதி அச்சனை குடியேறுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம வியாழக்கிழமைகளில் விளக்கை சுத்தப்படுத்தும் பொழுது காலை நேரங்களே செய்து முடிச்சிடணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயமாக விளக்கை சுத்தப்படுத்தக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனிக்கிழமை. சனிக்கிழமைகளில் நம்ம தாராளமாக விளக்கை சுத்தப்படுத்தலாம். அதனால் தவறணும் கிடையாது. இப்போ இந்த பதிவில் நம்ம விளக்கை சுத்தப்படுத்துவதற்கு உகந்த நாள் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.